தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நாள்தோறும் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி வரும் செந்தில் கல்வி அறக்கட்டளை மற்றும் செந்தில் குழும நிறுவனங்கள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கடந்த இரண்டு வருடங்களாக செந்தில் கல்வி அறக்கட்டளை மற்றும் செந்தில் கல்வி நிறுவனங்கள் தருமபுரி அதியமான் கோட்டை சார்பில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நோயாளர்களின் உதவியாளர்களுக்கு உதவும் வகையில் இலவச மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டு நாள்தோறும் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு ஆண்டின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து தினங்களும் மதிய உணவை செந்தில் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் கந்தசாமி தலைமையில் வழங்கப்பட்டு வருகிறது செந்தில் கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திருமதி மணிமேகலை கந்தசாமி அவர்களின் பிறந்த தினமான மே இருபத்தி ஒன்றாம் தேதியில் தொடங்கப்பட்ட இலவச மதிய உணவு வழங்கும் திட்டம் இரண்டு ஆண்டுகள் முடிவடைந்து மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு விருந்தினராக தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் திருமதி லட்சுமி நாட்டான் மாது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் ரமேஷ் பாபு மருத்துவர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இலவச மதிய உணவு திட்டத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்கி வைத்தனர் நோயாளர்களின் உதவியாளர்களுக்கு சிறப்பு உணவு மற்றும் இனிப்பு காரத்துடன் இந்நிகழ்ச்சியில் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செந்தில் மெட்ரிக் பள்ளி நிர்வாக அலுவலர் சக்திவேல் மற்றும் செந்தில் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மதிய உணவு திட்டமானது மேலும் சிறப்புடன் நிரந்தரமாக தொடர்ந்து நடைபெறும் என செந்தில் கல்வி அறக்கட்டளை மற்றும் செந்தில் கல்வி குழுமத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து சிகிச்சை பெற வரும் ஏழை எளிய மக்களுக்கு இக்கல்விக் குழுமத்தின் சார்பில் வழங்கப்படும் மதிய உணவு பயனுள்ள வகையில் உள்ளது இவர்களின் தொண்டை நாமும் பாராட்டுவோம்